அதன்படி பூ பழங்களுடைய அங்காடிகளானது மாதவரம் பேருந்து நிலையத்தில் இயங்குவது என்றும் சில்லறை வியாபாரம் காய்கறி வியாபாரமானது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையம் மைதானங்களில் இயங்குவது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை சென்னை கோயம்பேடு சந்தையில் வியாபாரமான துவங்கி இருக்கிறது. கோயம்பேடு சந்தையில் சில்லறை வியாபாரத்திற்கு முழு தடை விதித்திருக்கிறது அரசு. மக்கள் நேரடியாக வந்து வாங்குவதற்கும் தடை விதித்திருக்கிறது அரசு. கோயம்பேடு சந்தையில் மொத்த வியாபாரம் மட்டுமே செய்ய வேண்டும் என்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் சில்லறை வியாபாரம் அதிகமாக சில்லறை வியாபாரம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காய்கறிகளின் விலை மிக கடுமையாக உயர்ந்து விற்கிறது. நேற்று 10 ரூபாய் விற்ற காய்கறிகள் இன்று 40 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிற ஒரு சூழல் காணப்படுகிறது. இது தவிர குறிப்பாக இந்த இடமாற்றம் செய்வதற்கு இந்த சில்லறை வியாபாரிகளை இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த சில்லறை வியாபாரிகள் தங்களுக்கு அருகில் இடம் கிடைக்காது, அந்த கடைகளை இயக்க முடியாது, அங்கு விற்பனை செய்ய முடியாது என்று தெரிவித்து விடுமுறை அறிவித்திருந்தார்கள். அதனால் அங்கு செல்லக்கூடிய அனைத்து கூட்டமும் இப்பொழுது கோயம்பேடு சந்தைக்கே வந்து கொண்டிருக்கிறது. 2000 கடைகளில் காய்களை வாங்கி கொண்டிருந்த குறு சிறு வியாபாரிகள் மக்கள் என அனைவரும் இன்று வெறும் 200 கடைகளில் இந்த மொத்த கூட்டமும் காய்கறிகளை வாங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழலானது கோயம்பேடு சந்தையில் நிலவி கொண்டிருக்கிறது. இதே நிலையில் சென்னை மாதவரத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது மாதவரம் நிலையத்தில் பூ மற்றும் பழங்கள் அங்காடிகள் விற்பனை செய்வதற்கு அரசு அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் பூ வியாபாரிகளானவர்கள் அவ்வளவு புறநகர் பகுதியில் இருப்பதால் அங்கு விற்பனை செய்ய இயலாது, மக்கள் வரமாட்டார்கள் என்ற காரணத்தால் பூ வியாபாரிகள் நேற்று விடுமுறை அறிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் பழ வியாபாரிகள் அங்கு தங்களுடைய விடுமுறை துவக்குவதற்கு இன்று காலை சென்றுள்ளார்கள். ஆனால் அங்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்படாததால் அங்கு தங்களுடைய விற்பனையை துவக்க முடியாமல் வியாபாரிகள் அங்கு தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். விற்பனை செய்வதற்கு அரசு இன்று முதல் அனுமதி அளித்திருந்த நிலையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்படாத நிலையில் வியாபாரிகள் தவித்து வருகிறார்கள். கோயம்பேடு சந்தையில் போக்குவரத்து நெரிசல், அதிகமான கூட்டம், கடும் விலையேற்றத்தின் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலை இருக்கிறது. பத்மபிரியா, வெற்றி, 5 நாள் முழு ஊரடங்கு, மக்கள் வெளியே வர வேண்டாம், கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் என்ன, தமிழக அரசு மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் இந்த ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆனதா தெரியலையா? கூட்டம் கூட்டமாக குவிந்து காய்கறி வாங்க வரும் மக்கள் கொரோனா அச்சம் குறித்து எண்ணாமலா செயல்படுகிறார்கள்? நிச்சயமாக பத்மபிரியா, அதாவது கோயம்பேடு சந்தையை பிரித்து இடமாற்றும் பேச்சுவார்த்தை நடந்த போதே சிறு குறு வியாபாரிகள், சிறுமொத்த வியாபாரிகள் இந்த கருத்தை அரசு தரப்பில் அதிகாரிகள் சிஎம்டிஏ அதிகாரிகளிடம் முன்வைத்தார்கள். மக்கள் கூட்டம் ஒரே இடத்தில் கூடுவார்கள், புறநகர் பகுதிகளுக்கு காய்களை வாங்குவதில் சென்று வாங்குவது மக்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள், எனவே சந்தைகளை பிரித்து அருகிலேயே கோயம்பேடை சுற்றியுள்ள பகுதிகளையே கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் மக்கள் வருவார்கள், கூட்டத்தையும் தவிர்க்க முடியும், விலை ஏற்றத்தையும் தவிர்க்க முடியும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை கோயம்பேடு வியாபாரிகள் அந்த பேச்சுவார்த்தையின் போதே வைத்திருந்தார்கள். அதையும் மீறி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்காத பட்சத்தில் அரசு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த பிறப்பின் அடிப்படையில் இப்பொழுது இந்த வியாபாரமான இந்த நிலையான துவங்கி நடைபெற்று வருகிறது. மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தொடர்ச்சியாகவே அரசும் மாநகராட்சியும் வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதில்லை, பின்பற்றுவதில்லை. அதனால்தான் சென்னையில் இவ்வளவு தூரம் நோய் பரவல் இருப்பதற்கு காரணம் என்று நேற்றைய தினம் கூட மாநகராட்சி ஆணையர் பேட்டி அளித்திருந்தார். இந்த நிலையில் இப்படி கோயம்பேடு சந்தையில் வியாபாரம் துவங்கி இருக்கிறது. பத்மபிரியா, நிச்சயமாக வெற்றி, இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகேனும் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றே நம்பலாம். விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.